28 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும், தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமேன்.